வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான ஹெல்தியான ஒரு வெஜிடேரியன் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் தம் பிரியாணி, அது கூடவே சுவையான பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய், இது ரெண்டும் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே சிம்பிளாக ரொம்ப அருமையாக பண்ணிடலாம், டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், சாதம் உடையாமல் நல்லா உதிர உதிரா அருமையான தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பிரியாணி பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசி ஒரு 300 கிராம் அளவு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். நான் இந்த டம்ளரால் தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், இது 300 கிராம் அரிசி பிடிக்கும். இப்போ நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் அடுப்பில் ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் தாளிக்கிறதுக்கு 3 துண்டு பட்டை, ஒரு 6 கிராம்பு, 3 ஏலக்காய். இப்போ பிரியாணிக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை, இது 3 மட்டுமே போதும். அதை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நம்ம அந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ண விட்டுடலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நான் இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நாம் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம பிரியாணி செய்யும்போது ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம நல்லா வதக்கணும்னா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அந்த தக்காளியை சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் புளிப்பு இல்லாத தயிராக ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலந்து விட்டோம்னா கூட போதும். இப்போ நான் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதெல்லாம் காம்பெல்லாம் கிள்ளிட்டு அப்படியே மூசாக தான் சேர்த்துக்கிறேன், கட் பண்ணிவிட்டு சேர்க்கலை. அது கூடவே 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை, ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாம். நம்ம புதினா மல்லி கூட நல்லா வதக்கணும் சொல்லி லைட்டாக கலந்து விட்டுட்டோம்னா போதும், தயிர் சேர்த்துட்டு கலந்து விட்ட மாதிரி. இப்போ ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், அது கூடவே கலர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாவோட காரம் வராது, வாசனைக்காக தான் சேர்த்துருக்கோம், நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்கலை, அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன். நான் 400 கிராம் மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நம்ம 300 கிராம் அரிசி சேர்த்துருக்கோம், 300 கிராம் மஷ்ரூம் சேர்த்தா கூட போதும்னா 400 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மஷ்ரூம் சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒன்றா கலந்து விட்டுட்டோம்னாக்கா நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோன்னா நமக்கு மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி வரும், அந்த தண்ணியிலே கொஞ்சம் மஷ்ரூம் வெந்தும் வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. இடையில ஒரு டைம் எடுத்து கலந்து விடுங்க, சமயத்தில் அடி பிடிச்சாலும் பிடிச்சிடும். இப்போ நான் மூடி வச்சுருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த மஷ்ரூம்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ மஷ்ரூம் கொஞ்சம் வெந்துமே இருக்கும், நம்ம அந்த மாதிரி இந்த தண்ணியிலேயே மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்த பிறகு நம்ம இந்த டம்ளரால் நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 1¼ கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அரிசி ஊற வச்சுருக்கிறதால 1¼ கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் அரிசி ஊற வைக்கலன்னா, நீங்கள் முழுசாக 2 கிளாஸ் சேர்த்திங்கன்னா அரிசி வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு சாதம் கரெக்டான அளவில் வெந்து வரும், உதிர் உதிராகவும் இருக்கும். நான் அரிசி ஊற வச்சுருக்கிறதால 1¼ கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு 1-10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அந்த மஷ்ரூம்லேருந்து நல்லா வெந்துவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு, நான் மூடி வச்சுருந்து 1-10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு வெறும் அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி அளந்து தான் சேர்த்துருக்கோம், நீங்கள் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு பிரியாணி குறைவாயிடும், அதனால் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணியை வடிச்சுட்டு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுலேயே 1½ லெமன்
ஜூஸ் புழிஞ்சி விட்டுக்கலாம். நம்ம லெமன் சேர்த்து செய்யும்போது சாதம் உடையாமல் நல்லா உதிரதுரா வர்றதும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் லைட்டான புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். நமக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் வற்றிட்டு அரிசி ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம்தான் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு. அதே சமயத்தில் அடி பிடிக்கல பாருங்கள், மிதமான தீயில் வச்சுட்டு செஞ்சோன்னா சரியாக இருக்கும். அரிசியும் கொஞ்சம் பாருங்கள் வெந்துட்டு நீண்டு வந்திருக்குது. இந்த மாதிரி வந்துட்ட உடனே நாம் ரொம்ப போட்டு ஹார்டாக கலக்காமல் லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சமன் படுத்திட்டு நம்ம தம் வச்சுக்கலாம். இப்போனா தம் வைக்கிறதுக்கு பழைய தோசைக்கல் ஒன்று ஃப்ளாட்டான தோசைக்கல் அடுப்பு மேலே போட்டு வச்சுருக்கேன், அது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு நான் இன்னொரு அடுப்பில் தண்ணி வச்சுருந்தேன், சுடுதண்ணி லைட்டான வெது வெதுப்பான சுடுதண்ணி அந்த பாத்திரத்து மேலே எடுத்து வச்சிட்டோம்னாக்கா நமக்கு மேலேருந்து ஹீட் இறங்கிட்டு கீழே தோசைக்கல்லேருந்து சீராக வரும். அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சிடணும். தம் வச்சுட்ட பிறகு சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது இப்போ ரெடியாகி வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நான் 150 கிராம் அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துட்டு காம்பை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். நான் முஷாக கட் பண்ண இந்த மாதிரி காம்பை வச்சுட்டு காம்பை நீட்டாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு நாளாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நாளாக கட் பண்ணும்போது நீங்கள் நடுவில் பூச்சி எதனா இருக்குதான்னுன்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி நம்ம ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சி கப் வச்சுருக்கேன், அதில் வறுத்து தோல் எடுத்துட்டு வேர்க்கடலை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் இருக்கும் அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப திக்காகிடும், அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எல் சேர்த்திங்கன்னா கலர் மாறிடும், வெள்ளையல் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு கலர் நல்லா கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை அதில் சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காய் பாதி அளவு வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நமக்கு நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடுப்பு சிம்லேயோ இல்லை மிதமான தீயிலையோ வச்சுட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் மாறி வதங்கி வரும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா பாதி அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காயை வதக்கிட்டு எடுத்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துட்டேன். இப்போ அதே எண்ணெயிலேயே 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்குமே குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க, வாசனைக்காக தான். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே பொரிய விட்டுடலாம். இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் பூண்டு எடுத்து உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன், அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு வதங்கி வந்துட்ட பிறகு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு நம்ம தக்காளியை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். நமக்கு எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி பாருங்கள் இருக்கிறத தெரியல, நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்ட பிறகு இதில் நான் காரத்துக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இது உங்ககிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதோட பச்சை வாசனை போக நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம ஊற வச்சுருந்த புளியை நான் கரைச்சிட்டு வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போவே நீங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏதாவது பத்தலைனா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்கி விட்டுலாம். புளித்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கட்டி கொடுத்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அது கூடவே
ஜாஸ்தி தண்ணி சேர்க்கல, கொஞ்சமாக அந்த மிக்சிக்கை பழசிட்டு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம இதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நம்ம வேர்க்கடலாம் ஏற்கனவே நம்ம வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி சேர்த்தோன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஏற்கனவே நம்ம பாதி அளவுக்கு வேக வச்சுட்டு தான் நம்ம கத்திரிக்காவை எடுத்திருக்கோம். அதனால் ஒரு இப்போ சேர்த்தோம்னாக்கா அந்த மீதம் இருக்கிற கொதிச்சும் வந்துடும், அந்த கத்திரிக்காவோட புளிப்பு காரம் எல்லாமே ஏறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா சுண்டி வந்துருச்சு, கத்திரிக்காவும் நல்லா வெந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா வெந்துட்டு சாஃப்டாகிடுச்சு, டேஸ்ட் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய். இப்போ நம்ம தம் வச்சுருந்தது நல்லா 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு சாதம் நல்லா உதுருதாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா அருமையாக ரெடியாக வந்துருக்குப்பாங்க. நமக்கு அடியும் பிடிக்காமல் சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு கரெக்டான பதத்தில். இப்போ நம்ம இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே நமக்கு இன்னும் நல்லா சாதம் நல்லா நமக்கு உதுருதுராக பிரிஞ்சு வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 20-15 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருந்தீங்கன்னா கூட போதும். இப்போ பாருங்கள் நான் மூடி வச்சுருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி சாதம் நல்லா உதுருதுராக, ஒரு சாதம் கூட உடையவே இல்லை, நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு நல்லா டேஸ்டான மஷ்ரூம் தம் பிரியாணி, அது கூடவே நல்ல அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.